இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டூத்பிக்ஸ் வெர்சஸ் கார்ங்கற ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிரிமென்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி டூத்பிக்ஸ் மேல காரை டிரைவ் பண்ணா என்ன ஆகும்? இதுக்காகவே நார்மல் டூத்பிக்ஸ் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் உள்ள டூத்பிக்ஸ் பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 600 டூத்பிக்ஸ் ஒரு கார்போர்ட் அட்டையில செட் பண்ணி வச்சு அது மேல காரை டிரைவ் பண்றாங்க. அந்த டூத்பிக்ஸ் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சிருது. அந்த கார் டயருக்கும் எதுமே ஆகல, கண்டிஷனும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் 1300 டூத்பிக்ஸ் வச்சு பண்றாங்க, அப்பயுமே கார் டயருக்கு எதுமே ஆகல, அந்த டூத்பிக்ஸும் தூள் தூளா உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் கடைசியா 300 டூத்பிக்ஸ் வச்சு பண்றாங்க, அப்படி அது மேல டிரைவ் பண்ண சில நொடியிலேயே கார் டயர் பஞ்சர் ஆகிறது. அண்ட் எதனால 600 டூத்பிக்ஸ் மேல ஏறும்போது டயர் பஞ்சர் ஆகல, ஆனா அதே 300 டூத்பிக்ஸ் மேல டிரைவ் பண்றப்ப எப்படி பஞ்சர் ஆச்சு? இதுக்கான காரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.